டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி 62 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. 70 உறுப்பினர்கள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு கடந்த 8 தேதி தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் ஆம் ஆத்மி, பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே மும்முனை போட்டி நிலவியது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 62.59% வாக்குகள் பதிவாகின. இந்த நிலையில் நேற்று வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கம் முதலே ஆளும் ஆம் ஆத்மி கட்சி பல தொகுதிகளில் முன்னிலை பெற்றது. இதனையடுத்து ஆம் ஆத்மி 62 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. 2015 ஆண்டு நடைபெற்ற டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 67 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி 3 இடங்களிலும் வெற்றி பெற்றது. தற்போது இந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி 62 இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சி 8 இடங்களையும் கைப்பற்றியுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.